ஆந்திர வனப்பகுதிக்கு செம்மரம் வெட்ட செல்பவர்கள் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் அத்துமீறி வனப்பகுதிக்கு செல்வது உயிருக்கு மட்டுமல்ல தங்கள் குடும்பத்திற்கும் பாதிப்பாக அமையும் என எச்சரிக்கின்றனர் அம்மாநில அதிகாரிகள். தமிழகத்தின் திருவண்ணாமலை வேலூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 32 பேர் நேற்று ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் அம்மாநில செம்மர கடத்தல் தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற நிகழ்வு முதல் முறை அல்ல. இதற்கு முன்பாகவும் இதுபோன்று பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கும் நிலையில் தற்போது புதிய வனப்பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ளதால் தமிழர்கள் அத்துமீறி ஆந்திர வனப்பகுதிக்குள் நுழைய வேண்டாம் என அம்மாநில வனத்துறையினர் எச்சரிக்கின்றனர். பை அதிகாரிகள் உத்தரவு மேரக்கு மேம் ரோஜுவாரி கூமிங் லோ பாகங்கா ఈ అడవులను కూమింగ్ చేస్తుంటామండి. మేము వెళ్తున్నప్పుడు మాకు ఒకసారి వాళ్ళు ఎదురుపడతారు, కూలీలు ఎదురుపడతారు. మాకు ఆపోజిట్ గా ఒకసారి వాళ్ళు మమ్మల్ని గమనించకుండా ఎదురుగా వస్తుంటారు. ఆ టైం అప్పుడు మేము ఒకరికొకరు ఎదురుపడినప్పుడు మేము కన్నా తక్కువ మంది ఉన్నప్పుడు వాళ్ళు ఆటోమేటిక్ గానే ఆ దగ్గరలో ఉన్నట్టు ఆ రాళ్లు రప్పలతో మా మీద దాడి చేయడానికి ప్రయత్నిస్తారు. ఆ టైంలో మేము కొంచెం వెనక్కి తగ్గినా చిత్త చివరికి అయితే వాళ్ళను మేము వీళ్ళంత వరకు క్యాచ్ చేయడానికి పట్టుకోవడానికి ప్రయత్నం చేస్తాము. కాటర్కుల్ అత్తుమీరి నుళైబవర్గలై ఎచ్చరిపదాగవం சில நேரங்களில் அவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தாங்கள் தாக்கப்படும் நிலை உள்ளதாகவும் கூறுகின்றனர் வன காவலர்கள். அவங்க வந்து பஸ்ல வராங்க, கொஞ்ச பேர் ட்ரெயின்ல வராங்க. மாமலை மலைக்கு வந்து சினிமா சாமியை பார்க்கறதுக்கு சொல்றாங்க ஆக்சுவலா, ஆனா இல்ல அவங்களுக்கு தெரியாத வந்து கொஞ்சம் பேர் தெரிஞ்சு கூட்டினாங்க. கூட்டினா இங்க ட்ரெயினுக்கு வந்து இங்க இறங்கின பிறப்பு அவங்களுக்கு மொத்தம் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு. ரைஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ரம்பங்க, கோடாலிங்க, கத்திங்க மொத்தம் சர்ப்ரைஸ் வருது. சர்ப்ரைஸ் வந்தப்போ அவங்க டோட்டலாக ஃபாரஸ்ட் கிட்டி வந்தப்போ மொத்தம் ட்ரெஸ்ஸில் கைட்டு ஓன்லி ட்ரை கட் ட்ரைவர்ஸோடு தான் போவாங்க மேலுக்கு. ஏன்னாக்கா நாங்கள் அவங்க கண்டுபிடிக்க முடியாது ஃபாரஸ்டில் இருந்தாக்கா இருட்டில் அப்படின்றது அங்கே போகிறாங்க. உங்களுக்கு ஆந்திர வனப்பகுதிக்குள் நுழைவது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் வனக்காவலர்கள் ஆயுதங்களுடன் கண்காணித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கும் அதிகாரிகள் இவ்வாறு செம்மரம் வெட்ட வருபவர்கள் தங்கள் குடும்பத்தின் நிலையை உணர வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர். டுடே வி அரெஸ்டட் 32 தமிழ் உட்கட்டர்ஸ் ஹூ ஆர் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு, ஹூ கேம் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் லாஸ்ட் நைட் இன் கருடாதிரி அண்ட் வி அரெஸ்டட் டுடே. தே கேம் ஹியர் ஆன் தி இன்ஸ்டிகேஷன் ஆஃப் ஒன் குமார் on Kumar who is a masri there and offering good money for the cutting of red sanders trees in the forest. ஆந்திராவின் திருப்பதி, கடப்பா, நெல்லூர் உள்ளிட்ட சிறைகளில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் செம்மர கடத்தல் வழக்கில் சிக்கி தவிப்பதாக கூறப்படும் நிலையில் இது போன்ற கடத்தல் நிகழ்வுகளில் தமிழர்கள் செம்மரம் வெட்டுபவர்களாக உள்ளதாகவும் கடத்தலின் மூலம் வளம் கொழிப்பவர்கள் ஆந்திர மாநிலத்தவர்களாக இருப்பதாகவும் கூறுகின்றனர் அதிகாரிகள். பொருளாதார நிலைமையின் காரணமாக விதிகளை மீறி முடிவெடுக்கும் திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கூலி தொழிலாளிகள் சட்டங்களின் கடுமையையும் சிறை கம்பிகளுக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் ஒருமுறை நினைவு கூர்ந்தால் முடிவுகள் மாறலாம். ஒளிப்பதிவாளர் யுவராஜுடன் செய்தியாளர்கள் சரவணன் மற்றும் தேவா. Thank you.